இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யோசுவா 1:8. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்போது புத்திமானாகவும் நடந்து கொள்ளுவாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று தேவன் உங்களை வேத வசனங்களை இரவும் பகலும் தியானிக்க அழைக்கிறார். அவ்வாறு நாம் தியானிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகும் மாற்றங்களை தான் நாம் இன்று தியானிக்க போகிறோம். உலக பிரகாரமான தியானம் என்பது அமைதியாக வாயை மூடிக்கொண்டு மைண்டை ஃப்ரீயாக வைப்பது. ஆனால் நம் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற தியானம் என்பது நம்முடைய மைண்டு ஃபுல்லாக வேத வசனத்தை நிரப்பி நம்முடைய வாயினால் அந்த வசனங்களை அறிக்கையிட்டு கொண்டே இருப்பது. 1 Samuel 2:3 இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரம் போல செழிப்பாக இருப்பான் என்று போடப்பட்டுள்ளது. இந்த வசனங்களை நாம் வாசிக்கும் போது, தியானிக்கும் போது, அதில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியான நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட ஒரு மரம் நம்முடைய மனக்கண் முன்பாக தெரிய வேண்டும். அந்த மரம் இலையுதிராமல் எப்போதுமே செழிப்பாக பச்சை நிற இலைகளுடன் கனியால் நிறைந்திருக்கும் அந்த மரம் நம் கண்முன்னே வர வேண்டும். பின் எதற்காக அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை தியானிக்க வேண்டும். இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன்தான் அந்த மரம் போல் இருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கும் போது அந்த மரம் வேறு யாரும் அல்ல, நாம் தான். இப்போது நம்முடைய மனம் முழுவதும் நாம் இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கும் போது நாம் நீர்க்கால் ஓரங்களில் நடப்பட்ட மரம் போல் எப்பவும் பச்சை பசேல் என்று இருப்போம் என்பது தெரிய வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் எங்கெல்லாம் வேதவசனம் தியானத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கேயெல்லாம் அதன் விளைவு செழிப்பு, ஞானம், வெற்றி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய வேத வசனத்தில் யோசுவாவிடம் தேவன் சொல்கிறார், இரவும் பகலும் நீ வேதத்தை தியானிக்கும் போது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்கிறார். நீங்கள் ஒரு இடத்தில் டீச்சராக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். எங்கே இருந்தாலும் யாராக இருந்தாலும் நீங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் வெற்றி என்று தேவன் சொல்கிறார். ஆம், வேதத்தை தியானிக்கும் போது எப்போதுமே நமக்கு வெற்றி தான், செழிப்பு தான், முன்னேற்றம் தான். பிரியமானவர்களே, நிறைய நேரங்களில் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில் இருப்போம். மனம் முழுவதும் குழப்பம் நிறைந்திருக்கும். மகளின் படிப்பிற்காக, வீட்டு செலவிற்காக, புதிய வீடு கட்டுவதற்காக, திருமண காரியங்களுக்காக, இப்படி பல சூழ்நிலைகளில் நாம் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில் இருப்போம். அந்த சூழ்நிலைகளில் அதற்கேற்ற வசனங்களை நாம் தியானிக்கும் போது நமக்கான வழி திறக்கப்படும். பிரியமானவர்களே, ஜெபிப்போமா. எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. நீங்கள் எங்களோடு இருக்கீங்க, எங்களை பாதுகாக்கிறீங்க, எங்களை நேசிக்கிறீங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களை தப்பு வைக்கிறீங்க ஏசப்பா. இன்று என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் அப்பா இருதயத்தின் அத்தனை வேண்டுதல்களையும் நிறைவேற்றி அவர்கள் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. அந்த பிள்ளைகள் என்ன காரியங்களுக்காக வேதனையோடு ஜெபித்து கொண்டிருக்காங்களோ அதில் ஒரு வெற்றியை அவங்க காண போகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஸ்தோத்திர ஏசப்பா. அவர்கள் குடும்பங்களில் ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்று வேதத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. அமேன். வேதத்தை இரவும் பகலும் தியானிக்கும் போது எங்கள் வழிகள் வாய்க்கப்படும். நாங்கள் கையிடும் காரியங்கள் எல்லாவற்றிலும் எங்களுக்கு வெற்றி கிடைக்கும், அறிவு கிடைக்கும், ஞானம் கிடைக்கும். அப்பா ஸ்தோத்திரம். அப்பா நன்றி ஆண்டவரே. என்ன செய்வது என்று தெரியாத சூழ்நிலையில் நாங்கள் வேதத்தை எடுத்து அப்பா எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் தியானிக்கணும் ஏசப்பா. அமேன். ஸ்தோத்திரம் அப்பா நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நாங்கள் மனம் சோர்ந்து போன வேலைகளிலெல்லாம் எங்களுக்கு வார்த்தைகளை கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆனால் நாங்கள் அதை மறந்துடுறோம் ஏசப்பா. இப்பொழுது அப்பா நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம் ஏசப்பா.
எங்களுக்கு நீங்கள் கொடுத்த வாக்கு தத்தங்களை நாங்கள் எழுதி வைக்கிறோம் ஏசப்பா. அந்தந்த சூழ்நிலைகளில் அந்த வாக்கு தத்தங்களை மீண்டும் மீண்டும் அப்பா நாங்கள் அறிக்கை செய்கிறோம் ஏசப்பா. இரவும் பகலும் அந்த வேத வசனங்களை தியானிக்கிறோம் ஏசப்பா. வேத வசனங்களை வாசிக்கும் போது எங்களுக்கு அப்பா மணக்கண் முன்னாடி நாங்கள் அதை கொண்டு வருகிறோம் ஏசப்பா. இதனால் இது சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, இதன் பலன் என்ன, இதெல்லாம் எங்கள் மனதில் நாங்கள் தியானித்து வசனங்களை வாக்கு தத்தங்களை எங்கள் வாயில் அறிக்கை செய்கிறோம் ஏசப்பா. ஆமேன் ஸ்தோத்ர ஏசப்பா. எங்கள் மன கண்களை திறந்தமைக்காய் நன்றி ஏசப்பா. என்ன செய்வது என்று தெரியாமல் இருந்த நிலையில் எங்களுக்கு இன்று ஒரு வழியை நீங்கள் சொல்லி தந்திருக்கீங்கப்பா, அதுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் கண்களும் இன்று திறக்கப்படுவதாக ஏசப்பா. எங்களுக்கென்று நீங்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த வேதத்தில் அப்பா இருக்கிற வேத வசனங்களை நாங்கள் சுதந்திரித்து கொள்ளணும் ஏசப்பா. எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் அப்பா அது எங்களுக்கு நிஜமாக மாறணும் ஏசப்பா. ஒரு சாட்சியாக, ஒரு அற்புத அப்பா, ஒரு அடையாளமாக எங்களை நிறுத்துகிறமைக்காய் நன்றி ஏசப்பா. வேதங்களை அப்பா, வேதத்தில் இருக்கிற வசனங்களை இரவும் பகலும் நாங்கள் தியானிக்கணும் ஏசப்பா. அதில் நாங்கள் வெற்றி காணணும். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அதை பார்க்கணும் ஏசப்பா. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்து முடித்த காரியங்களை நினைவு கூறுகிறோம். தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. இன்று இரவு நாங்கள் தூங்கும்போது எங்களுக்கு சுகமான நித்திரை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றும் ரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனிய, மந்திரம், செய்வினை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து எங்களை விலக்கி பாதுகாப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும்போது புதிய கிருபையால் எங்களை தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உன்னுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன். வல்லமை உள்ளது இயேசுவங்க இரத்தத்தில், மகிமை உள்ளது இயேசுவங்க இரத்தத்தில், வல்லமை உள்ளது இயேசுவங்க இரத்தத்தில், மகிமை உள்ளது. உங்க இரத்தம் தான் என் பாவம் கழுவும், உங்க இரத்தம் தான் என்னை மீதி மகிழ்ச்சி உள்ளது.